Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. இப்போ பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதுமே அதுதான். அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. எப்போவுமே நீங்கள் குக் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது 4-5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நல்லா பொன்னீரமாகட்டும். பொன்னீரமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் கொல்லையில் விளைஞ்ச பச்சை மிளகாய், அதனால் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 2 இல்லைனா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அது போதும். அதனால தான் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசனை எல்லாம் இதில் இறங்கிடும். புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் நீங்கள் இன்னும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அது ஒட்டும். மேக்சிமம் நீங்கள் குக்கரில் இல்லைன்னா இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வந்து செய்யும்போது இந்த மாதிரி மர கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா அது அடி பிடிச்சா கூட ஈஸியாக நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் இப்போ அதில் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு இல்லையா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மரக்கரண்டியை வச்சு நம்ம நல்லா எடுத்து விட்டுடலாம். அது வந்து கரண்டிலையும் ஒட்டாது, அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கரண்டி அது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த பிரியாணிக்கு செய்கிற மசாலா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விடணும். இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கெட்டியான தயிர் கிடைக்கல, அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம காய்கறிகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். பாதி பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே கம்மியாக சேர்த்துருக்கேன். சின்னதாக 1 கேரட் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
ஸோ இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 to 10 minutes வந்து குக் ஆகணும். இப்போது ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதோட 2 மடங்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இதோட அளவு. ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி வச்சா போதும், அது நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் பொல பொலன்னு. நம்ம வந்து இப்போது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் எப்போதும் போல் 1:2 ratio நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இதை நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தம் பண்ணிக்கோங்க. எப்படி தம் பண்ணுறதுனா, அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, மேலே பிரியாணி செஞ்சாலே அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அதுக்கும் மேலே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க தம் போடுறது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஓ, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான வெஜ் பிரியாணி. நீங்கள் அது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.